அனைவருக்கும் வணக்கம். இன்று தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய கதையில் ஒரு ஊரிலே மூன்று இணை பிரியாத நண்பர்கள் இருந்து வந்தனர். அந்த மூன்று இணை பிரியாத நண்பர்களும் ஒரு நாள் ஒரு ஆற்றை கடக்கும் பொழுது ஆற்றில் திடீரென வெள்ளம் வருகிறது. அந்த மூன்று நண்பர்களில் இரண்டு நண்பர்களுக்கு நீச்சல் தெரியாது, ஒரு நண்பனுக்கு மட்டும் நீச்சல் தெரியும். அப்படி இருக்கையில் ஆற்றில் வெள்ளம் வருவதைக் கண்ட அந்த மூன்று நண்பர்களும், எப்படியாவது ஆற்றை நாம் கடந்துவிட வேண்டும் வெள்ளம் வருவதற்கு முன்பாக, அப்படி என்ற எண்ணத்தில் வேகமாக ஆற்றை கடக்கிறார்கள். அப்படி கடக்கும் பொழுது ஒரு நண்பனின் கால்கள் இரண்டு கல்லுகளுக்கிடையே சிக்கிக்கொள்கிறது. மற்ற இரண்டு நண்பர்களோ ஆற்றை கடந்து விடுகிறார்கள். அந்த கல்லுகளுக்கிடையே சிக்கிக்கொண்ட அந்த நண்பன், ஐயோ என்னை காப்பாற்றுங்கள், என்னுடைய கால்கள் கல்லுகளுக்கிடையே சிக்கி கொண்டு விட்டது என்று சத்தம் போடுகிறார். அந்த சத்தத்தை கேட்ட அந்த மற்ற இரண்டு நண்பர்களும், ஐயோ நம்மளுடைய உயிர் நண்பன் ஆபத்தில் மாட்டிக்கொண்டு விட்டானே என்ற எண்ணத்தில் நண்பனை காப்பாற்ற ஆற்றில் இறங்குகிறார்கள். ஆற்றங்கரையில் இருக்கும் ஊர் பொதுமக்களோ, உங்களுக்கு இருவருக்கும் நீச்சல் தெரியாது, நீங்கள் ஆற்றில் இறங்க வேண்டாம் என்று கூறுகிறார்கள். ஆனால் அந்த இரண்டு நண்பர்களோ, எங்களுக்கு நீச்சல் தெரியவில்லை என்றால் கூட பரவாயில்லை, நாங்கள் இருவரும் என்னுடைய உயிர் தோழனை கண்டிப்பாக நாங்கள் காப்பாற்றி ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆற்றில் இறங்கி அந்த உயிர் தோழனை காப்பாற்ற செல்கிறார்கள். உயிர் தோழனை காப்பாற்ற செல்லும் பொழுது ஆற்றில் முழங்கால் அளவுக்கு நீர் சூழ்ந்து கொண்டு ஆற்றில் வெள்ளம் போகிறது. நண்பனை காப்பாற்ற முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். முயற்சிகள் மறுபடியும் தோல்வியடைகிறது. ஒரு கட்டத்தில் தண்ணீர் இடுப்பவள சூழ்ந்து கொண்டு அவர்களை அச்சமுறுத்துகிறது. இருந்தாலும் நண்பனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டுமே என்ற எண்ணத்தில் மறுபடியும் முயற்சி செய்கிறார்கள். ஆற்றின் வெள்ளமோ கழுத்த அளவுக்கு சூழ்ந்து கொண்டு அந்த இரண்டு நண்பர்களும் அப்பவும் வந்து நண்பனை காப்பாற்றியே ஆக வேண்டும் என்ற முயற்சியில் அந்த நண்பனை காப்பாற்றுகிறார்கள். ஒரு கட்டத்தில் அந்த நண்பனை இரண்டு கல்லுகளுக்கிடையே சிக்கிக்கொண்ட அந்த காலை ஒரு கட்டத்தில் அகற்றி அந்த நண்பரை காப்பாற்றுகிறார்கள். அந்த நண்பரை காப்பாற்றி மூவருமே கரையை கடந்து வருகையில் அங்கே ஆற்றங்கரையில் இருக்கும் ஒரு பத்திரிகையாளரோ அந்த இரண்டு நண்பர்களை பார்த்து கேட்டார், உங்களுக்கு இருவருக்குமே நீச்சல் தெரியாதே, உங்களைய முதல்ல காப்பாற்றிக்கவே உங்களால் முடியாதே, உன் நண்பனை காப்பாற்ற எப்படி அவ்வளோ வெள்ளத்தில் நீங்கள் சென்றீர்கள், உங்களுக்கு உயிர் மேல் அக்கறை இல்லையா என்று அந்த பத்திரிகையாளர் கேட்டார். அதற்கு அந்த இரண்டு நண்பர்களும், எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு இருவருக்குமே நீச்சல் தெரியாது என்று எங்களுக்கு தெரியும், ஆனால் எங்களுக்கு இருவருக்குமே ஒரு தன்னம்பிக்கை இருந்தது. அப்பொழுது என்ன தன்னம்பிக்கை என்றால், ஒன்று, நாங்கள் எப்படியாவது என் நண்பரை நாங்கள் காப்பாற்றி விடுவோம் என்று தன்னம்பிக்கை, மற்றொன்று, என்னுடைய நண்பனை நாங்கள் காப்பாற்றி விட்டோம் என்றால் என் நண்பனுக்கு நீச்சல் தெரியும், எங்களை இருவரையும் என்னுடைய நண்பன் காப்பாற்றி விடுவான் என்ற தன்னம்பிக்கையில்தான் நாங்கள் ஆற்றில் இறங்கினோம்
என்று அந்த பத்திரிகையாளரிடம் அந்த இரண்டு நண்பர்களும் கூறினார். இதை கண்ட அந்த பத்திரிகையாளரோ அந்த நண்பர்களை, உலகத்தில் நண்பர்கள் என்று இருந்தால் உங்கள் மூன்று பேர் மாதிரிதான் இருக்க வேண்டும் என்று அந்த மூவரையும் பாராட்டி சென்றார் அந்த பத்திரிகையாளர்.